Next, fourth sum, triangle ABC and triangle DEF are two triangles in which AB equal DF, angle ACB equal to 70 degree, angle ABC equal to 60 degree, angle DEF equal to 70 degree and angle EDF equal to 60 degree. Prove that the triangles are concurrent. அதாவது ரெண்டு ட்ரையாங்கிள் ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் டிஇஎஃப் அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் ரெண்டு ட்ரையாங்கிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல சைடு பாத்தீங்க அப்படின்னா ஏபியும் டிஎஃப்ம் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஏபி டிஎஃப் வந்து ஈக்குவல்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஏசிபி வந்து 70 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஏபிசி வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல டி EF அப்படிங்கிறது 70 டிகிரி, EDF வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா டூ ட்ரையாங்கிள்ஸும் கான்கிரண்ட் அப்படின்னு சொல்லணும். கான்கிரண்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒன்னு த்ரீ சைடை வச்சு சொல்லுவோம், இல்ல த்ரீ ஆங்கிளை வச்சு சொல்லுவோம், இல்லனா ஒரு சைடு ரெண்டு ஆங்கிள், இல்ல ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள், இந்த மாதிரி வச்சு சொல்லுவோம். இப்போ இங்க நமக்கு ஆல்ரெடி ரெண்டு ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்கனால இன்னொரு மூணாவது ஆங்கிளை கண்டுபிடிச்சிட்டு அந்த மூணு ஆங்கிளையும் வச்சு நம்ம இத ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்கிரண்ட் அப்படின்னு சொல்ல போறோம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இதுல நமக்கு எப்பவுமே ட்ரையாங்கிள் அப்படின்னா இந்த த்ரீ ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணும் போது நமக்கு 180 டிகிரின்னு தெரியும். அப்ப ஆங்கிள் ஏ இந்த 60 டிகிரி இந்த 70 டிகிரி இது மூணையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 180 டிகிரின்னு கிடைக்கும். அப்போ ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 180, இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 130. ஸோ அந்த 130 ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் 130 வரும். அப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆங்கிள் ஏவோட வேல்யூ 50. ஸோ அப்போ ஆங்கிள் ஏங்கிறது 50 கிடைச்சிருச்சு. இப்போ அதே மாதிரி இங்கே ஆங்கிள் எஃப் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளில் இந்த த்ரீ ஆங்கிள்ஸையும் நம்ம ஆட் பண்ணும்போது 180 டிகிரின்னு தெரியும். அதனால ஆங்கிள் எஃப் பிளஸ் 60 டிகிரி பிளஸ் 70 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 130. இந்த 130 ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் 130 வரும். அப்ப ஆங்கிள் எஃப் ஈக்குவல் டு 180 மைனஸ் 130. ஆங்கிள் எஃப் வந்து இப்ப நமக்கு என்ன கிடைக்குது, 50 டிகிரின்னு கிடைக்குது. அப்ப ஆங்கிள் ஏ வந்து 50, ஆங்கிள் எஃப் வந்து 50. இப்போ இது எப்படி நம்ம கான்கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம்னா, இப்ப நம்ம இங்க 50னா இங்கேயும் 50 இருக்கணும், இங்க 60னா இங்க 60 இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. ட்ரையாங்கிள் ஆங்கிள் மாறி இருக்கு. இதை நம்ம இதுக்கு மேலே கொண்டு வந்து வைக்கும் போது ஆங்கிள் 50 வந்து இந்த பக்கம், ஆங்கிள் 60 இங்க வர மாதிரி, 70 வர மாதிரி இது கொண்டு வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு மேட்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதுலயே தெரிஞ்சிடும் கான்கிரண்ட்னு. இப்போ ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் எஃப்பும் 50 டிகிரி. சைடு என்ன கொடுத்தாங்க, ஏபியும் டிஎஃப்பும் வந்து நமக்கு அவங்களே ஈக்குவல்னு கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் ஆங்கிள் பியும் ஆங்கிள் டியும் நமக்கு ஈக்குவல்னு தெரியுது. அப்ப இதை வச்சு நம்ம என்னன்னு சொல்லிடலாம், இந்த டூ ட்ரையாங்கிள்ஸும் வந்து நமக்கு கான்கரண்ட் அப்படின்னு தெரிஞ்சிருது. அப்போ ரெண்டு ஆங்கிள் ஒரு சைடை வச்சு சொல்றதுனால ஏஎஸ்ஏ ரூல் படி இந்த டூ ட்ரையாங்கிள்ஸும் கான்கரண்ட். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம், ஃபைண்ட் ஆல் த த்ரீ ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. அதாவது ஆங்கிள் சாரி ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு இந்த இதில் இந்த மூணு ஆங்கிளையுமே நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, இந்த ஆங்கிள் சி. இங்கே கொடுத்துருக்கிறது வெளியே ஆங்கிள் சி கொடுத்துருக்காங்க, நம்ம உள்ள இன்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இப்படி இந்த டயக்ராமில் இருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிற ரூல்ஸை யூஸ் பண்ணுறோம். அதாவது என்ன அப்படின்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இந்த ஆங்கிள் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சம் ரெண்டு ஆங்கிளையும் இன்டீரியர் ஆங்கிளையும் ஆட் பண்றதுக்கு ஈக்குவல். அதுதான் இது ரூல்ஸ். அப்போ இந்த 4x-15 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 35 பிளஸ் 2x-5 ரெண்டையும் ஆட் பண்ணும் அப்படின்னா ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிற கண்டிஷன் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஆங்கிள் ஏசிடி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி. இதனுடைய ஆங்கிள் சியோட வேல்யூ 4x-15 ஈக்குவல் டு ஆங்கிள் ஏங்கிறது எக்ஸ் பிளஸ் 35, ஆங்கிள் பிங்கிறது 2x-5. இதில் ஆங்கிள் சி அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கிறது எக்ஸ்டீரியர் ஆங்கிள், ஆனால் நமக்கு தேவை வந்து இன்டீரியர் ஆங்கிள். ஏன் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளில் நம்ம மூணு ஆங்கிள் ஏபிசிங்கும் போது உள்ள இன்டீரியர் ஆங்கிளை தான் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 180 டிகிரி கிடைக்கும்.
अब रेडे आड पा एक्स प्लस टू एक्स अब थ्री एक्स तटी फै मैन फैव अब तटी नेक्स्ट फोर एक्स त्री एक्स लेफ्ट हैंड साइड वो मैनस््री एक्स वो ईक्वल टू तटी मैनस फिफ्टीन रईट हेड सैड वो प्लस फिफ्टीन वो रेडियो आड पी अब फार्टि फै इंटे सप्राक्ट पड़े फोर एक्स मैनस््री एक्सन एक्स एक्स वैल्यू वो फार्टि फै डिग्री नेक्स्ट आंगल ए कैपिटा एक्सप्रेशन कुछ नम अल्यूवा कैपिटो अंगल एक्स प्लस तटी फै एक्सो वैल्यू फार्टि फै प्लस तटी फैन आड पड़े एटी डिग्री आंगल बी वो टू एक्स मैनस् फै टू इंटू एक्स वैल्यू वो फार्टि फै रही मल्टिप्ले पड़ी नईटी नईटी मैनस्वन एटी फै नेक्स्ट आंगल सी पड़कूड़ा இந்த ஆங்கிள் சி இத எடுத்து இதுக்கு வேல்யூ எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சிர கூடாது நமக்கு என்ன வேணும் இந்த ஆங்கிள் வேணும் ஒரு ட்ரையாங்கிள் ஏ பி சி அப்படினா இந்த ஆங்கிள் இதுதான் ஆங்கிள் ஏ இது ஆங்கிள் பி இதுதான் ஆங்கிள் சி அப்ப இத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினா இந்த மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணோம் அப்படினா 180 டிகிரின்னு தெரியும் சோ அந்த ரூல்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி அதாவது ASP அப்படிங்கற ரூலை யூஸ் பண்றோம் angle A, angle B, angle C equal to 180 degree. Angle A வந்து 80, angle B வந்து 85, C நமக்கு தெரியாது equal to 180. C மட்டும் இங்க வச்சிட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படினா 165 right hand side போகும்போது minus னு வரும். சோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படினா angle C ஓட வேல்யூ 15. சோ therefore angle A angle A 80 degree, angle B 85 degree, angle C 15 degree. Thank you.